நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். நான் செய்ய போகிறது கத்திரிக்காய் பொரியல். இந்த பொரியல் வந்து நார்மலாக செய்யாமல் இதுக்கு வந்து தனியாக மசாலா ஆட் பண்ணிவிட்டு நம்ம செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் கத்திரிக்காய் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து 4 வெங்காயம், அதாவது நச்சு பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 6 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு, 1 சிட்டிக மஞ்சத்தூள், தாளிக்கிறதுக்கு கடுகு, 2 வரமிளகாய், 2 டேபிள்ஸ்பூன் வேர்க்கடலை, தனியா 1/4 டேபிள்ஸ்பூன், 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டேபிள்ஸ்பூன் வெந்தயம். இது வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா வறுத்துட்டு நம்ம பொரியல் செய்கிறப்ப மிக்ஸ் பண்ண போகிறோம். சாம்பார் பொடி வந்து நம்ம 1/2 டேபிள்ஸ்பூன். அது என்னென்னா கலர் வந்து நல்லாயிருக்கும், அந்த பொரியல் சாப்பிட்றதுக்கு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதையே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் தனியாக. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கடலை, தனியா, வெந்தயம் இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் பெருங்காயம் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் பூண்டு போட்டிருக்கிறதுனால நான் வந்து பெருங்காயம் ஆட் பண்ணலாம். இதை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணிக்கலாம். நம்ம இது நல்லா வறுக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து கத்திரிக்காயை வந்து நீலவாக்கில் அரிஞ்சு வச்சுக்கலாம். பொன்னிறமாக வறுத்தாச்சு, அதாவது வேர்க்கடலையும் நல்லா வெடித்து வந்துருச்சு. இதை வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம எண்ணெய், அதாவது நல்லெண்ணெய் தான் நம்ம ஊற்ற போகிறோம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு தாளிச்சுட்டு, கடுகு போட்டு தாளிச்சுட்டு இப்போ செய்ய போகிறோம். இப்போ பேன் வச்சிட்டோம். இதுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காய்க்கு வந்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காய பூண்டு இதையும் ஆட் பண்ணிக்கலாம். பொன்னிறமாக வதங்கிட்டோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு, சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கத்திரிக்காய். கத்திரிக்காய் வந்து நான் நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் கட் பண்ணிவிட்டு சால்ட் வாட்டரில் நான் போட்டு வச்சுட்டேன். அதனால் உங்களுக்கு வந்து கருப்பாகலை, இல்லைன்னா கருப்பாகிடும். இதை நல்லா வேக விடுங்க. சிம்லேயே வச்சுட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். சாம்பார் தூள், அதாவது 1/2 டேபிள்ஸ்பூன் தான், இதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா தண்ணி விடும். அந்த லாஸ்ட்டில் வந்து நம்ம, அதாவது வறுத்து அரைச்ச பொடியை ஆட் பண்ணனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் பொடியை ஆட் பண்ணிட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 5 to 10 minutes வந்து மூடி வச்சுக்கலாம். நல்லா வெந்துடும். தண்ணி வந்து நீங்கள் தேவைன்னா அப்படியே லைட்டாக தெளிச்சுக்கிட்டனாவே போதும். தண்ணி ரொம்ப ஊற்றுனா இது வந்து வதவதன் ஆகிடும். இப்போ நம்ம உப்பையும் போட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். 3 மினிட்ஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம லைட்டாக செக் பண்ணிவிட்டு தண்ணி வந்து லைட்டாக தெளிச்சுக்கலாம். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ மூடி வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கணும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி இதை அரைச்சி வச்சுருக்கிறோம், பொடி இருக்குது பார்த்திங்கன்னா, இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் வந்து நான் வரமிளகாயும் போட்டு ஆட் பண்ணிட்டேன். இது வந்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கினோடனே சிம்மில் வச்சுட்டு அப்படியே இது பண்ணிட்டான். இந்த பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது கத்திரிக்காயில் இருக்கிற தண்ணி எல்லாமே இழுத்துக்கும்.
கத்திரிக்காயில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாகவே இதை எடுத்துக்கிச்சு. இப்போது நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் இருந்தால் போதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கத்திரிக்காயும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, செக் பண்ணலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நான் கத்திரிக்காய் பொரியல் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இதை வந்து எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதாவது புளி சாதம், தக்காளி சாதம், லெமன் சாதம், அரிசி பருப்பு சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.